கேட்கறது, ஜக்கம்மா தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்கறது, குதிரையில கடந்து ஓட்டு கேட்கறது, பன்னி மேல உட்காந்து ஓட்டு கேட்கறது, யானை மேல உட்காந்து ஓட்டு கேட்கறது, பன்னியே வந்து ஓட்டு கேட்கறது. அதாவது தசாவதாரத்துல கூட ஐயா கமலஹாசன் வந்து 10 அவதாரம் போட்டார். ஆனா மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் 15 கட்டம் போட்டுவார் போல இருக்கு. அங்கிட்டு போனா தம்பி சொல்றது போல குறுகுடு குப்பக்காரன், இங்கிட்டு போனா இந்திக்கார மத்தியில போட்டு ஏ காவமே ஏ கிசான் ஹே ரகுதாசா அப்படின்னு இந்திக்காரன். இப்படி மாறி மாறி கெட்டப் சேஞ்ச் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கிருந்துதான் எடுத்தாங்களோ தெரியல, அப்படியே மாட்டினாங்க பாருங்க. குள்ளாத குள்ளாவை மாட்டிக்கிட்டு இஸ்லாமியராவே மாறி ஓட்டு கேட்டாங்க. நாங்கள் தொப்பி போட்டு ஏமாற்ற நாங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அல்ல, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம், அப்பாவிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்ற நாங்கள் திமுக அல்ல. அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வருகிற பொழுது சிறை கூடாரமே இருக்காது, சிறை இருக்காது. சிறைன்னு ஒண்ணு இருந்தாதாங்க சிறை வச்சிருப்பா, சிறை இருக்காது. ஏ சிறைனா என்னங்க? சிறையை சிறை மட்டும் சீர்திருத்த பள்ளியா மாத்திட்டா, சிறை சீர்திருத்த பள்ளியாக மாறிய பிறகு மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, சிறைக்கு நாங்கள் 3 லட்சம் புத்தகங்களை கொடுத்திருக்கிறோம். 3 லட்சம் புத்தகங்களை எதற்கு கொடுத்தீங்க? சிறைவாசிகளை மேம்படுத்த, சிறைவாசிகளை நன்னடத்தை செய்ய. நன்னடத்தை செஞ்சாச்சு இல்ல, அதான் மேம்படுத்தியாச்சு இல்ல, அவன் நன்னன்பதி அடைஞ்சிட்டால அப்புறம் என்ன மைத்துக்கு உள்ள வச்சுக்கிற, எதுக்கு உள்ள வச்சுக்கிற? நான் சிறையில இருந்த ஓராண்டு காலம் சிறையில இருந்த எங்க அண்ணன் பச்ச கஷ்டம் எனக்கு தெரியும், எங்க அண்ணன் மட்ட கஷ்டம், என்னை எடுப்பதற்காக நாம் தொடங்கச்சுடைய வழக்கறிஞர் மட்ட கஷ்டம் தெரியும், என் குடும்பம் மட்ட கஷ்டம் தெரியும். ஒவ்வொரு இஸ்லாமிய சிறைவாசியும் அவன் தப்பு செஞ்சான் செய்யல 26 வருடமாக உள்ள இருக்கிறான்ல, நீ நன்னடத்தை செஞ்சவரை ஏன் வெளியே விடல? அப்புறம் என்ன மைத்துக்கு நான் தொப்பி போடுற, எதுக்கு தொப்பி போடுற? யாரை ஏமாத்த? நான் வெளிப்படையா கேக்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 18 மாத காலம் ஆட்சி செய்திருக்கிறது. ஆட்சி 18 மாத ஆட்சியிலே 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றியாச்சு. அவங்க சொல்றாங்க 90 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றிய பிறகு விடியல் ஆட்சியை கொடுத்த பிறகு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்த பிறகு தமிழ்நாட்டிலே காவிரியாற்றிலே பாலாறும் தேனாறும் ஓடிய பிறகு நீட் தேர்வை ரத்து செய்த பிறகு எல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? நீங்க ஓட்டே கேட்க வரத்தே வெளியே. நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தால், நீங்கள் நீர் தேர்வை ரத்து செய்திருந்தால், நீங்க வேங்கவைக்கு முதலாளாக போயிருந்தால், வேங்கவையில் பிரச்சனையை தீர்வு கண்டிருந்தால், நீங்க ஓட்டு கேட்க வரத்தே வெளியே. உங்களுக்கு தான் ஓட்ட போட்டுவானே. அப்ப என்ன, எதையுமே செய்யல. கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, பேசுறது 12 நிமிஷம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, பிப்ரவரி 6ஆம் தேதி நல்லா குறிச்சுக்கோங்க, பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு திருமண வீட்டில் பேசுகிறார் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தானே தலைவர் தன்மான தலைவர் ஐயா கலைஞருடைய தவப்புதல்வன் ஸ்டாலின் பேசுறாரு. பிப்ரவரி 6ஆம் தேதி 75 விழுக்காடு மகன் சொல்றாரு, பிப்ரவரி 7ஆம் தேதி அப்பா சொல்றாரு 80 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றியாச்சுன்னு. அது எப்படி ஒரே நாள் இரவுல 5 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டலா? என்ன நிறைவேற்றீங்க நீங்க சொல்லுங்க, நாங்க மேடை போட்டு பேச வந்தது அதுக்குதான். நீங்க வாக்குறுதி நிறைவேற்றின வாக்குறுதி எது? எது? பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்திருக்கிறோம், பெண்கள் சுயமரியாதையோடு நடப்பதற்காக இலவச பேருந்தை கொடுத்தோம். நான் வெளிப்படையாக பேசுகிறேன் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள், இந்த பேருந்து பெண்களுக்கு சுயமரியாதையா இல்லை தன்மான இலக்கா? ஒவ்வொரு பேருந்திலும் போகிற பெண்கள் என்ன சொல்றாங்க, ஏ எங்க ஊர்ல எங்க ஊர் உள்ள இருக்கு, இந்த கண்டக்டர் சொல்றாரு ஓசி பஸ் தர வர 1 கிலோமீட்டர் நடந்து போன்றான். இன்னைக்கு பல ஊருக்கு கிராமங்களுக்கு பேருந்து வருவதில்லை, ஓசி பேருந்து என்பதாலே தன்மான இழுக்காக இருக்கிறது எங்கள் வீட்டு பெண்களுக்கு. டேய், 100 ரூபாய் டிக்கெட் இருந்தாலும் என் மக்கள் எடுப்பார்கள் என்ற நிலையில வைப்பது நல்லாச்சியா? நீ ஓசி பேருந்து விடுவது நல்லாச்சியா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம், அது என்ன புதுமை பெண் திட்டம்? 1000 ரூபாயை நாங்க பெண்களுக்கு கொடுத்துருவோம், அந்த 1000 ரூபாயில் அவங்க அழிரப்பர் பென்சில் வாங்கிக்கலாம், அந்த 1000 ரூபாயில் அந்த பெண்களுக்கு சுயமரியாதை வளர்கிறது, அந்த 1000 ரூபாய் கொண்டு அவங்க அம்மா கொடுப்பதால் அவங்க அம்மாவுக்கு சுயமரியாதை வளர்கிறது, அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய் அவங்க அப்பா கொடுப்பதால் அவங்க அப்பா கொண்டு போய் டாஸ்மாக் கொடுப்பதால் டாஸ்மாக் வளர்கிறது. இது பெண்களுக்கான சுயமரியாதை திட்டம், புதுமை பெண் திட்டம்.
இந்த ரெண்டு திட்டத்தை தவிர திமுக நிறைவேற்றிய ஒரு திட்டத்தை சொல்லுங்க. திமுக ஆட்சி என்பது சமூக நீதி ஆட்சிங்கிற ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. தூத்துக்குடி ஆட்சி துப்புகட்ட ஆட்சி, அதிமுக ஆட்சி துப்புகட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடிய சாட்சினாரு. திமுக ஆட்சி வெக்கங்கட்ட ஆட்சி, அதுக்கு வேங்கை வயலை சாட்சி. வேங்கை வயலுக்கு முதல் ஆளாக களத்திலே போய் நின்றது நாம் தொடர்ச்சி. வேங்கை வயலுக்கு முதலாக போன ஒரு தலைவன் இந்த மண்ணிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன் அவன் சாதி வார்த்தை ஓட்டு போறது எனக்கு தீட்டுன்னு சொல்ற தலைவன் ஏன்? இங்க ஸ்டாலின் ஐயா போனார்னா முத்திரையர் அகமுடையார் கோச்சுக்குவாங்க, அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகம் கோச்சுக்கும். அப்ப பழைய சமூக மக்களுடைய வாக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு தான் போகல. அவங்களுக்கு தள்ளித்தனி தலைவரை அனுப்பிச்சிருந்தாங்க, அது வேற விஷயம். இங்க திருமலைகிரில சேலத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்ல பதிவு செய்ய முடியாத வார்த்தைகளால் விமர்சனம் செய்யறாரு. ஒரு ஒரு பையன் கோயிலுக்குள்ள போயிட்டான், கோயிலுக்குள்ள போனதற்காக அவனை கேவலமாக விமர்சனம் செய்யறாரு. சொல்ல முடியாத வார்த்தைகளால் தன்னுடைய அவனுடைய அம்மாவுக்கு முன்னால திட்டாரு. பிசிஆர் வழக்கு பாய்கிறது என்பதற்குரிய மக்களை குறித்துக் கொள்ளுங்கள். பிசிஆர் வழக்கு, எஸ்சி எஸ்டி ஆக்ட் பாய்கிறது. குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டால் பிசிஆர் சட்டம் பாய்ந்தால் 30 நாட்களுக்கு குறைந்து பிணை எடுக்க முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தக்கலையில ஒரு கூட்டத்தில் கனிம வள கொள்ளை எடுக்கிறார் என்பதற்காக என்னுடைய வளங்கள் கேரளாவுக்கு போகிறது என்கிற வருத்தத்தில் கோபத்தில் நான் பேசிய ஒற்றை வார்த்தைக்காக என்னை 57 நாட்கள் பாளையங்குட்டை சிறையில் முடக்கி போட்ட இந்த திமுக. ஃபாக்ஸ்கான்ல 9 பெண்கள் இறந்து விட்டார்கள் என்று வந்த செய்தியை திருமாவளவன், சீமான், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் விட்டு அறிக்கையை வெளியிட்ட பேசிய என் மீது ரெண்டு வழக்கையும் காட்டி குண்ட சட்டத்திலே போட்டு என்னை 230 நாட்கள் முடக்கி இந்த அரசாங்கம், சமூக நீதி பேசுகிற இந்த அரசாங்கம், ஒரு பழைய சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் கோயிலுக்குள்ள போனாங்களுக்காக அவனை அவ்வளவு அசிங்கமாக பேசிய அந்த ஒன்றிய சீரர் நாளே நாள்ல பெயில் எடுக்கிறான். இதுதான் சமூக நீதி ஆட்சியா? இதான் பெரியார் ஆட்சியா? இதான் அண்ணா ஆட்சியா? ஆனா இவங்களுக்கு முட்டுக் கொடுக்கிறது ஒரு குறிப்பு, இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறது ஒரு குறிப்பு. நீ நல்லாட்சி கொடுத்திருந்தா எதை எதுக்கு நீ மக்களுக்கு காசு கொடுக்கற? எதுக்கு காசு கொடுக்கற? மக்களை எப்படி ஏமாத்தலாம்? ஒரு காலத்துல கலைஞர் இருக்கும்போது பாட்டு பாடி பாட்டு பாடி அடுக்கு மொழியில பேசி உலகவர் ஓவியவே உற்சாக காவியவே ஓடை நறுபலர உடையவள் புதுலவ அன்ப அழக உயிர இன்பவ இடிய தட்டல வரகதபடியே வாடிக்க சொல்றே வன்பத விளக்க இப்படி ஏமாத்துறாங்க. இப்ப வந்து தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னாங்க. ஏய் போடாங்கிட்டு உரமா போயா கட்டுமரமா மட்டுமா கிளம்ப கவர மாட்டியா? 2009 மக்கள் கொத்து கொத்தா சாகும் பொழுது போலி உண்ணாவிரதம் இருந்து எங்களை ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாதா? நீ உங்க கட்டுமரமா கவர்ந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அடுக்கு மொழியில பேச முடியல, தமிழ் மொழியில பேச முடியல, இலக்கியத்துல பேச முடியல, பேச ஆள் இல்ல. அப்ப என்ன செய்யறான்? மக்கள் எது சொன்னாலும் நாம் எது சொன்னாலும் நம்புவான், எப்படி பேசினாலும் நம்புவான். கடைசி நேரத்துல அவனுக்கு ஓட்டுக்கு காசை கொடுத்துருவான்னு முடிவு செஞ்சுதான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்.